Hi guys, welcome back to my channel. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம கிச்சன் டூர் தான் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கிச்சன் டூர் வந்து நான் மாடுலர் கிச்சன் டூருங்க. ஸோ நான் மாடுலர் கிச்சன் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மாடுலர் கிச்சனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கும் கிடைக்கலாம், நீங்களும் வீடியோ பார்த்துட்டு ஐடியாஸும் கொடுக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு. தொடர்ந்து வந்து ஆதரவு, உங்கள் ஆதரவு தான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் கிச்சன் டூர்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய நம்ம ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி சேனலுக்கு புதுசாக இருக்கிற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இப்போ அதிகமாக நம்ம பேச வேணாம். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் டூர் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. வெளியே வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கு, டைனிங் ரூமு. ஸோ உள்ள ஹால்லேருந்து உள்ளே வந்துட்டோம்னா இங்கே வந்து டைனிங் ஹால் தாண்டி தான் கிச்சனுக்கு போகணும். ஸோ என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்வோ ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சைட்லேயே இந்த எஸ்கூக்கெல்லாம் வருது. ஸோ இங்கே வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வைக்க பாத்திரமெல்லாம் வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். இது வந்து செம்பண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ஸ் எல்லாம் விலக்கி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளேட்ஸு, டம்ளர்ஸு, கரண்டி வகைங்க எல்லாமே வடிகட்டி எல்லாமே போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஜன்னல்லையே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். சிங்க் ஏரியாங்க. சிங்க் ஏரியா பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி மேட்ரு வாட்டர், போர் வாட்டர் ரெண்டுமே வருது. பாத்திரம் தேய்க்கிறதுக்காக ஒரு பவுலில் வந்து சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம்ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அதுலேயே வச்சுருப்பேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது நான் மாடுலர் கிச்சன் டூர் தாங்க. கீழே வந்து எம்டி சிலிண்டர் வந்து ஒரு மேட்டை போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு பெரிய கூடையில் சில்வர் குக்கர், சில்வர் பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். குக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து இண்டோலியம் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் ஸ்டோர் பண்ணுற ஸ்டாண்டு, கீழே பார்த்தீங்கன்னா பேன்லாம் வைக்கிற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டில் வச்சுருப்பேன். கவுண்டர் டாப்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டில் இருக்கும். கிட்டில் வந்து ரொம்ப கிச்சனுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹேங்கிங் லைட் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கிச்சன் டூர் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை அடுப்பு தாங்க. இந்த மாதிரி குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக கழுவி தொடச்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டு வச்சுருவேன். ஸோ இங்கே வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாலில் வந்து டைல்ஸில் வந்து ரெட் கலர் மேட்சிங்காக இருக்கிறதுனால ரெட் கலர் வால் ஸ்டிக்கர் வந்து நான் பின்னாடி ஸ்டவுக்கு பின்னாடி ஒட்டி வச்சுருக்கேன். ரெட் கலர் பேஸ் பண்ணியே சில திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் அடுப்புக்கு ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பேஸ்கெட்டில் டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஜாடியில் உப்பு, இது வந்து இஞ்சி ஏலக்காய் இடிக்கிறதுக்காக ஒரு உடன் இடிக்கல். இங்கே வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா குடிக்கிறதுக்கு, குக்கிங் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவேன். பெருங்காயம் இடுக்கி, லைட்டர், தீப்பெட்டி. சம்டைம்ஸ் நம்ம லைட்டர் இது ஒர்க் ஆகாது, அதனால் தீப்பெட்டி. இந்த மாதிரி கத்தி, இந்த மாதிரி காஃபி பதர் இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹேண்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ளவர் வெஸ் போட்டு வச்சுருக்கேன், ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஒரு இடிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கைக்கிட்டே பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டாண்ட் வச்சு அதிகமாக எடுக்கிற ஸ்பைசஸ், கடுகு, சீரகம், முளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணுற பாக்கெட்லாம் இங்கே கம்மியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து யூஸ் பண்ணுற
வீடியோஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சாப்பருங்க, ஃபுல் சாப்பர் தான். நம்ம ஆனியன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உட்டன் ட்ரே வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதில் ரெண்டு மகு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொட் ஹோல்டர். நம்ம ஹீட்டான சூடானது எல்லாமே தூக்கிறதுக்காக, குக்கிங் பண்ணுறது தூக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் கிளாத்தும் யூஸ் பண்ணுவேன், டவல் ஒன்று மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹோல்டரும் யூஸ் பண்ணுவேன். பிளேட்ஸ் வகைங்க எல்லாமே ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய நான் சொல்லியிருக்கேன். நிறைய ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கேன். இது வந்து இண்டக்ஷன், இதுவும் பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் தான். இது மேலே வந்து ஒரு செராமிக் பேன் வச்சுருக்கேன். மிக்ஸி கிரைண்டருக்கு பார்த்திங்கன்னா கவர் போட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் மாடலர் கிச்சனுங்கிறதுனால நிறைய டஸ்ட் படியும் அப்படிங்கிறதுனால தொடச்சி நீட்டாக வந்து நான் கவர் போட்டு வச்சுருக்கேன். நான் மாடலர் கிச்சன் கபோர்ட் ஒர்க் இல்லை, அதனால் வந்து என்னோடய வெசில்ஸ் எல்லாம் மேலே ரேராக யூஸ் பண்ணுற பித்தளை வெங்கல பாத்திரம் எல்லாம் மேலே வச்சுருக்கேன், ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்விங் கேஸ்ரோல்ஸு, சாஸ் பேன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். கீழே ரெகுலராக டெய்லி ஒர்க் பண்ணுறது மிக்ஸி ஜார்ஸு, சொம்பு, பால் பேனு, கப்புங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் பேக்ஸ் வகைங்களாம் இந்த பக்கம் அடுக்கி வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, கிராசரி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஃபுல் கிராக்கரி, இது கிராசரி, இது தான் எல்லாமே வந்து நான் இப்படி தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். நான் மாடலர் கிச்சன்னா நாமளே பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டா தாங்க. ஸோ நம்ம எப்படி நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டோர் வச்ச ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஸோ வேர்ல்பூல் கம்பெனி, இது வந்து ப்ரொய்டான் மாடல். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே இருக்கும் கிரே கலர், அதுக்கு மேட்சான மாதிரியே மேலே கவர் வர மாதிரியும் வச்சுருக்கேன். ஏன்னா கேஸ் புக் எல்லாமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் நம்ம கிச்சன் வந்து இப்படி தாங்க நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி சேனலில் நிறைய தடவை விளாக், குக்கிங் டிப்ஸு, ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் கிச்சன் டூர் இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நான் கிச்சன் டூர் போட்டு ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு மேல் பக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கிச்சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீழேயும் பார்த்தீங்கன்னா பெரிய மேட் ஒன்று போட்டிருக்கேன், இங்கே நின்று நம்ம குக்கிங் பண்ணும்போது நமக்கு நின்று சமைக்கிறதுக்காக. ஏன்னா கீழே இருக்கிறது எல்லாமே மார்பிள் கல். ஸோ அதனால் வந்து நமக்கு கால் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து நிறைய ரெட் கலர் ஸ்பேஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ என்னோடய கிச்சன் டூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவரால் வியூ இது தான். ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். தனித்தனியாக டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு மாதிரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் நீங்கள் தரலாம். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் மறுபடியும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவரால் சைலண்டாக நம்ம இப்போ வந்து 1 நிமிஷம் பார்த்துடலாம்.